ஸோ நம்ம 90s கிட்ஸ்க்கு வந்து பயங்கரமான வில்லன் அப்படின்னா ரகுவரன். அதுக்கு முன்னாடி 80s கிட்ஸுக்கு நம்பியார். அவங்கெல்லாம் பிற்காலத்தில் வந்துட்டு குணச்சித்திரமான நடிகர்லாம் மாறிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்க நம்முடைய ஃபேவரட் வில்லன் ஆனந்தராஜ், அதுக்கப்புறம் வந்து நான் கடவுள்லாம் பார்த்து மிரண்ட ராஜேந்திரன்லாம் வந்து உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு, அதாவது வில்லன் நடிகர்கள் வந்து காமெடி பண்ணுறது. ஆனால் அதுலேயும் அவங்க வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதான் சொல்லணும். அந்த மாதிரி நம்ம பார்த்து ரசித்த ஆக்ஷன் ஹீரோஸ் அவங்க எல்லாம் வந்து காமெடி ஜேர்னலில் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அது இந்த மாதிரி ரெண்டு சீரீஸ் பார்த்துருக்கேன், அந்த சீரீஸ் பற்றி பேச போகிறோம். இது உங்கள் ஷோ டு பி கண்டினியூ, நான் உங்கள் ஃபேவரட் விஜே பிரம்மாயோ. வாங்க நம்ம ஷோக்குள்ள போகலாம். அந்த பொண்ணு சின்ன வயசு தலையில் அடிபட்டுன்னு சொன்னீங்க, என்ன நடந்துச்சு? யாருக்கு தெரியும், அவன் தான் கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டுட்டானே. கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டானா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிற சீரீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபூபார். ஃபூபார்னா ஃபுல்லி ஃபக்ட் அப், சாரி பஸ் கொஞ்சம் மறக்காம. இது வந்து டோட்டல் டேமேஜ் அப்படின்னு நம்ம கொஞ்சம் டீசெண்டான மொழிபெயர்ப்பு கொண்டு வரலாம். ஃபூபார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேவரட் ஆக்ஷன் ஹீரோ அர்னால்டு. ஸோ அர்னால்டு வந்து நடிச்சிருக்காரு. கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிட்டையர்டு சிஐஏ ஏஜென்ட் வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அவருடைய கவர் அப் ஸ்டோரி எல்லாம் முடிஞ்சிருச்சு, மட்டும் ஃபேமிலி நான் உண்மையாக சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜாலியாக வீட்டுக்கு வரும்பொழுது அவங்க பார்த்தா எல்லாம் வளர்ந்துட்டாங்க. வீட்டில் அவங்க பசங்க வளர்ந்துட்டாங்க, அவங்க பொண்ணு வளர்ந்துருச்சு, ஒய்ஃப் வந்து கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து எல்லாருமே கொஞ்சம் டிஸ்டன்ட் ஆகிட்டாங்க. இவர் குழந்தையா பார்த்தவங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க அப்படின்றது வந்து அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. ரியலைஸ் பண்ணும்போது அவங்க பொண்ணு பார்த்தா நான் என்ஜிஓவில் ஒர்க் பண்ணுறேன், ஃபாரின்ஸ்லாம் போகிறேன், அங்கங்கே கேம்ப் பண்ணி நாங்கள் யூனிசெஃபோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுது. அது இப்போ வந்து அவர் எல்லாருடைய அன்புக்கு எங்கும் பொழுது யாருமே இல்லை அப்படின்ற நிலைமை வருது. அப்போ வந்து மறுபடியும் சிஏலேருந்து ஒரு கால் வருது, நீ ரிட்டையர் ஆகுற மாதிரி ஒரே ஒரு இது பண்ணு, ஒரு ஏஜென்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் ரெட் பாண்டா அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. யார் அந்த ரெட் பாண்டா அப்படின்னு போய் எட்டி பார்த்தா இவர் பொண்ணே தான். பார்த்தா இவர் பொண்ணும் சிஏல தான் இருக்கு. என்ஜிஓவில் ஒர்க் பண்ணுறது ஒரு கவர் ஸ்டோரி அப்படின்றது அப்போதான் தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் ஃபாதர் டாட்டருக்கு நடுவில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய மனப்போராட்டம் தான் மொத்த கதையே. இது பார்க்க கொஞ்சம் கேட்க கொஞ்சம் சீரியஸாக இருந்தாலும் அதை எவ்வளோக்கு எவ்வளோ ஃபன்னாக சொல்ல முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபன்னாக கொண்டு போயிருந்தாங்க. அதுதான் இந்த சீரீஸோட ப்ளஸ் பாயிண்ட். அர்னால்டு வந்துட்டு நம்ம ஆக்ஷன் ஹீரோவாகவே பார்த்தபொழுது ஒரு அப்பாவாக அவருடைய பரிதவிப்பாகட்டும், எந்தெந்த இடத்துலலாம் அவருடைய ஸ்கோர் பீக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்பத்துலேருந்தே அவருக்கு வந்து ரொமான்ஸ் வராது. ஆக்ஷன் ஹீரோ காலத்துலேருந்தே ஒரு ரொமான்ஸ் வராது, அதை இங்கே வந்து ஃபன்னாக பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து அவர் வந்து ஏன் நீ இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது நீ மட்டும் பண்ணது நியாயமா அப்படின்னு அந்த பொண்ணு மடித்திருக்கு. சில கேள்விகளுக்கு இவருக்கே பதில் இல்லை. அது அந்த பொண்ணு வளர்ந்து வந்து இவர்கிட்ட என்னென்ன கேட்கணுமோ அதை திருப்பி இவர் அவர்கிட்ட கேட்கும்போது இவர்கிட்டையும் பதில் இல்லை, அந்த பொண்ணுகிட்டையும் பதில் இல்லை அப்படின்ற அந்த ஒரு பரிதவிப்பு இந்த இடத்துலலாம் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் கூட ஒரு ஏஜென்ட்ஸு இவங்களுடைய ஃபன் மூமெண்ட்ஸு இதெல்லாமே வந்து நல்லா ரீச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு வில்லன். ஸோ வில்லன் கேரக்டர் வந்துட்டு நம்ம ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தா பெரிய லெவலில் வில்லனாக இல்லாமல் அந்த வில்லன் வந்து இவங்க கேரக்டருடைய ட்ராவல் ஆயிட்டாங்க. அதாவது வந்து அந்த வில்லன் யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இவருடைய இன்னொரு கவர் ஸ்டோரியில் வந்தவன் தான் அப்படின்றது தெரியுது. அதாவது இந்த இவரோட அப்பாவை கொன்னதே இவரு தான் அப்படின்றது தெரிய வருது. அங்கே தான் வந்து இந்த பொண்ணு மடி போய் வேலை செய்யுது. அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை தடுத்து நிறுத்துனாங்களா இல்லையா, அதுக்கு நடுவில் கை இவனுடைய பாச போராட்டம் என்ன ஆச்சு அப்படின்றதான் ஓவரால் கதை. ஃபூபார் வந்து ஒரு ஒரு எபிசோடும் ரொம்ப பாயிண்டட் அவுட்டாக நான் சொல்லணும்னா அந்த டைட்டில் வந்த இடம், ஒரு ஒரு எபிசோடுக்கும் அந்த டைட்டில் வந்த இடம் வந்து அருமையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ், எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஆக்ஷன் சீக்வன்ஸு. நம்ம ஆல்மோஸ்ட் மிஷன் இம்பாசிபிள் அதுன்னு பார்த்ததாக இருந்தாலும் இந்த காம்போவில் பார்க்கும்பொழுது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் வந்து டைலாக்ஸ், டைலாக் டெலிவரி எல்லாமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ப்ளஸ் கொஞ்சம் 18+ நிறைய இருக்குது, அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். சீரியஸுக்கு போனீங்கன்னா 18+ இருக்கு தான் செய்யும். நீங்கள் அதை மட்டும் தேடி கண்டு போய் பார்க்கணும்னா யூடியூப்ல போய் பாருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் ஃபூபார். இதுக்கு அடுத்தது வந்து இவங்களை பற்றி சொல்லணும்னா நம்ம வந்து ஜாக்கி சான் படங்கள்ல நிறைய தடவை இவங்களை பார்த்துருக்கோம். ஜாக்கி சான் ஒன்று ஏன்னா சைனீஸ் ஆக்டர் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது கரெக்டாக தான். ஸோ ஜாக்கி சானே ஒரு ஆக்ஷன் காமெடி தானே அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ். அதில் வந்து இவங்க வந்து ஸ்டண்ட் உமனாக இருந்திருக்காங்க ஜாக்கி சான் டீம்ல. அதுக்கப்புறம் அவரோட சேர்ந்து பேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பாண்டு கலந்துருக்காங்க, பிஎஸ் போசனோட ஒரு ரெண்டு படங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட்டில் வந்து வெரி ரெஸ்பெக்டட் ஸ்டண்ட் உமன் ப்ளஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மிஷல் யங் அவங்க வந்து நடித்த பிரதர்ஸ் சன் அப்படின்றது தான் இந்த கதை. ஸோ இந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வாழ்கிற ஒரு அம்மாவும் பையனும்,
ஸோ பையன் வந்து டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கான், அம்மா வந்து நர்ஸாக இருக்காங்க. அவங்க லைஃப்பில் திடீர்னு ஒருத்தன் வரான், யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவோட பெரிய பையன். நான் அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் ட்ரையாடு ஒருத்தருடைய பையன். அதாவது இவங்க வந்து ஒரு சைனீஸ் ட்ரையாட் ஃபேமிலி அப்படின்றது இப்போதான் தெரிய வருது. ஸோ அப்பா வந்து ஜே டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரையாடுடைய லீடர், ட்ரையாடுக்கெல்லாம் ட்ரையாடு அப்படின்ற மாதிரியான ஒரு லீடர் அவர். ஸோ அவரை வந்து ஒரு கொள்ளை அட்டம்ப்ட் நடந்திருக்கு. உடனே இல்லை என்ன சொல்கிறாங்கன்னு, நீ அம்மாவை போய் பாரு, அம்மாவை வச்சு தான் அவர் வந்து, அவர் அம்மாவை தான் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்பா வந்து ஃப்ரண்ட் எண்டு தான், அவங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும், யார் பண்ணியிருப்பாங்கிறது அவங்களுக்கு தான் புரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே இந்த பெரிய பையன் வரான். அதுக்கப்புறம் நடக்கிற அட்வென்ச்சர் மிஸ்அட்வென்ச்சர் இதுதான் மொத்த கதையே. ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, மிஷல் யங், ஸோ இந்த 61 years old உமன் அவங்களுடைய ஓன் ஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சப்டிலான ஆக்டிங் வரைக்கும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து பிச்சு உதறியிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து பெரிய பையனுக்காக அவங்க இயங்கிறதாகட்டும், அவங்க ஹஸ்பண்ட் அவங்களை பிட்ரே பண்ணிட்டாங்கன்றது தெரியறதாகட்டும், அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க சொந்த ஊருக்கு போய் பார்க்கும்போது அவங்க அக்காவை இழந்துட்டாங்கன்றது தெரியறதாகட்டும், அண்ட் தென் வந்துட்டு இவங்க சின்ன பையன் வந்து எதுவுமே புரியாமல் முடிச்சுட்டு இருக்கானே, அவனை எப்படி பாதுக்க போகிறேன் அப்படின்ற அந்த தவிக்கிற அந்த தவிப்பாகட்டும், எல்லா இடத்துலையுமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டாப் நாச்சுன்னு சொல்லலாம். பெரிய பையனாக இருக்கிறவர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 கொரியன் சீரீஸில் பார்த்துருந்தாலும், கொரியன் சைனீஸ் சீரீஸில் பார்த்துருந்தாலும், சின்ன பையனாக இருக்கிறவரை பற்றி நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். சாம் லீன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்மைல் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ்புக் சேனலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். ஸோ அதில் வந்து கண்டென்ட் கிரியேட்டர் இருந்தவர், அவர் தான் வந்துட்டு இதில் வந்து தம்பியை கேரக்டர் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து எப்போ நடக்குதுன்னா, அவங்க அப்பா வந்து கோமால இல்லை, அவர் வந்து மறுபடியும் வந்து நானே ஜே டிராகனாக இருக்கேன்னு சொல்லி சொல்லும் பொழுது நடக்கிற மிஸ் அட்வென்ச்சர் அட்வென்ச்சர் தான் மொத்த கதையே. இது வந்து ஆக்ஷன் பிளாக் தானப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா அதான் கிடையாது. எவ்வளோக்கெவ்வளோ காமெடி இருக்கோ அவ்வளோக்கெவ்வளோ ஆக்ஷன் இருக்கு. ஸோ ஈக்குவல் இதில் இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 18+ சீன்ஸ் இல்லை. அதை நான் இப்போவே மென்ஷன் பண்ணிடுறேன், யாரும் தேடி யூடியூப் தேட வேணாம், 18+ சீன்ஸ் கிடையாது. ஆனால் வயலன்ஸ் பயங்கரமாக இருக்குது, ரத்தமும் சதையுமாக அவ்வளோ சீன்ஸ் இருக்குது. அதனால் வந்து தைரியமாக நீங்கள் பார்க்கலாம், பிங்கி வாட்ச்க்கு ஒர்த்து. ஸோ அவ்வளோதான் மக்களே, மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம். நான் உங்கள் விஜய் பிரமாய், இது நம்ம ஷோ டு பி கண்டினியூ.